بسم الله الرحمن الرحيم واذا قيل لهم امنوا بما انزل الله அந்த யஹூதிகளிடத்திலே சொல்லப்பட்டால் அல்லாஹு தஆலா இறக்கிய திருவேதத்தை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று. قالوا انؤمن بما انزل علينا قالوا نؤمن بما انزل علينا ويكفرون بما وراءه அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் திருக்குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டோம், எங்கள் மீது இறங்கிய தௌராத் வேதத்தை கொண்டுதான் நாங்கள் ஈமான் கொள்ளுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் குர்ஆன் அல்லாத அந்த தௌராத் அல்லாத மற்ற வேதங்களை நாங்கள் மறுப்போம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். யார் பை? யூதிகள். நாங்கள் இதுக்கு உங்க குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ளுவோம், நாங்கள் வந்து எங்களுக்கு தௌராத் இருக்குது, அதை கொண்டுதான் ஈமான் கொண்டா போதும் எங்களுக்கு என்று அவர்கள் கூறுகிறார்கள். விதாக்கியலும் ஆமினு பிமா அஞ்சல் அல்லாஹு பாலு நுமினு பிமா உஞ்சல் இலையினா எப்பொருள் பிமா வராகும், அதற்கு மேலுள்ளது எல்லாம் நாங்கள் வராகும், அதற்கு பின்னால் உள்ளது அதை மறுப்போம் என்று கூறுகிறார்கள். அல்லது அது அவர்கள் கூறுற மாதிரி வைக்காமல் பிமா உஞ்சில அலைனா எங்கள் மீது இறங்கி ஈமான் கொள்ளுவோம் என்று கூறுகிறார்கள். மேலும் அதற்கு பின்னால் உள்ள குர்ஆனையும் மறுக்கிறார்கள். ஆனால் இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? வஹுவல் ஹக்கு, இது உண்மையானது. முசத்திகல் இமாம் ஆகும், அவர்களோடு இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் தௌராத்தையும் இது உண்மைப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் நிலையில் இதை மறுக்கிறார்கள். அப்ப தௌ நாங்கள் வந்து எங்கள் மீது இறங்கி தௌராத்து தான் ஈமான் கொள்ளுவோம், நாங்கள் எதுக்கு குர்ஆன் ஈமான் கொள்ளணும்னு அவசியம் இருக்கு என்று அவர்கள் சிலர் இவ்வாறு திமுறாக கேட்கிறான். அப்போ உண்மையிலே அவன் தௌராத்து கொண்டு ஈமான் கொள்ளல, அப்படி சொல்றான்ல, தௌராத்து கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம் நாங்கள், குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டிய தேவையில்லைன்னு சொன்னாங்க. தௌராத்து கொண்டாது உண்மையாக ஈமான் கொண்டானா? இல்லை, தௌராத்து கொண்டு ஈமான் கொண்டிருந்தா அந்த தௌராத்திலே வருது, பின்னாடி திருக்குர்ஆன் வருதுன்னு வருது. ஏன்னா ஒவ்வொரு வேதமும் மற்ற வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக தான் வருது. இந்த திருக்குர்ஆனில் எத்தனை இடத்துல அல்லாஹ்வுத்தஆலா தௌராத்து ஜபூர் இந்தியில் உண்மைப்படுத்தி அவைகள்லாம் விமானங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளோ இடமா சொல்லியிருக்கிறான் அல்லாஹ்வுத்தஆலா. குர்ஆன் மற்ற வேதங்களை உண்மைப்படுத்துது. இதே மாதிரி தான் தௌராத்தில் பல இடங்களில் மற்ற வேதங்களை பற்றி வந்திருக்கு, குர்ஆனை பற்றி வந்திருக்கு, இஞ்சிலையும் வந்திருக்கு, சபூர் சபூர்லையும் வந்திருக்கு. ஒவ்வொரு வேதத்திலையும் மற்ற வேதங்களை பற்றியும் மொத்தம் நான்கு வேதங்களில் ஒன்னொன்றும் மற்ற ஒன்றை மற்றவைகளை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கு. அப்போ நீ தௌராத்தை கொண்டு ஈமான் கொண்டிருந்தால் உண்மையில் எதை கொண்டு ஈமான் கொண்ட மாதிரி தான் அது, ஈமான் கொண்டுதான் குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்றது மேல பரதாயிருச்சே. இப்போ ஒருத்தன் சொல்றான், நம்மள ஒருத்தன், நான் குர்ஆனை ஏத்துக்கிறீங்க ஆனா தௌராத்துலாம் அல்லாஹ்வுத்தஆலா ஒரு வேதனை இறக்கலன்னு சொன்னான், அவன் மூமின் சொல்ல முடியுமா? ஏன் இதே குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மூசா நபிக்கு தௌராத்தை கொடுத்துருக்கிறேன், ஈசா நபிக்கு இஞ்சியை கொடுத்துருக்கிறேன், பாத்தீனா தாவூத சபூரா தாவூத் நபிக்கு சபூரை கொடுத்துருக்கிறேன்னு சொல்றான். நான் தௌராத்து சபூர் இஞ்சி தான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன், குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்முடைய மூமின்கள் ஒருவன் சொன்னால் அவன் எப்படி உண்மை மூமினா ஆக மாட்டானோ, அதே மாதிரி தௌராத்தை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன், மற்ற வேதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவனும் காஃபிர் தான். அப்ப தௌராத்தின்படியே நீ நடக்கலைன்னு அர்த்தம் வந்துருக்கு. இது ஒண்ணு. இப்ப அல்லாஹ் கேக்குறான், சரி தௌராத்தின்படி நடக்குவேன்னு சொன்ன தௌராத்துல என்ன நபிமார்களை கொல்லும்படி எழுதியிருக்கா? நீ சொன்னக்கூடிய அந்த தௌராத்துல வந்து அதுக்கு பின்னாடி நபிமார்கள் சாவடின்னு எழுதியிருக்கா? அப்படியே நபிமாரை சாவடிச்ச தௌராத்தின்படியும் நடக்கல. பலிமத்தக்குள் நபியை நீங்கள் இப்படி கேளுங்கள், பலிமத்தக்குழுன்னு அம்பியா அல்லாயி, அப்படியேடா நீ அல்லாவுடைய நபிமார்களை கொலை பண்ற யோகியனே? ஒரு நபியா ரெண்டு நபியா எத்தனை நபிமார்களை கொலை பண்ணிட்டான் மின் கபுல், இதற்கு முன்பு ஏன் ஆயிரக்கணக்கான நபிமார்களை கொலை செய்தாய்? இன்குந்து மூமினின், நீ உண்மையா தௌராத்து கொண்டு ஈமான் கொள்வதாக இருந்தால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அது மட்டுமல்ல இன்னும் நூற்றுக்கணக்கான நபிமார்களை வெட்டி கொண்டான். மூசா பில் பையி நாட்டி, அது மட்டுமா உங்கள் கல்புகளில் சதா குஃபுரு ஷிர்க்கு தான் உள்ள மூலி கிடக்கு. தௌராத்து கொண்டு ஈமான் கொள்றேன் நீங்களே, சரி தௌராத்து மூசாக்கம் கொண்டு வந்தாங்கல்ல அதுல யாரோட ஷிர்க்கு வைக்கதான் இருக்குல்ல, அப்போ மூசா நபி கொண்டு ஈமான் கொள்ள நீங்க ஏன் அல்லாவோட ஷிர்க்கு வச்சீங்க? ஏன் அந்த காலமாட்டம் வணங்கினீங்க? அப்புறம் நீங்க தௌராத்து கொண்டு ஈமான் கொள்ளல, உங்களுடைய ஷராரத்தினால்தான் குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ளாம இருக்கிற ஒழிய தௌராத்துமையோட பாக்கத்துல கிடையாது. வலக்கது ஜாக்கு மூசா பில் பையி நாட்டி, மூசா அலி இஸ்லாம் தெளிவான வசனங்களை ஆதாரங்களை உங்களிடத்துல கொண்டு வந்தார்கள்.
தெளிவான ஆதாரங்கள் மோஜிசாக்களை கொண்டு வந்தார்கள், அசாவை கொண்டு வந்தார்கள். அந்த அசா பாம்பா மாறன ஆதாரங்கள், கை அப்படியே மாறன கை அப்படியே வெளிச்சம் தரக்கூடிய ஜோதிமயமா மாறும், அது கொண்டு வந்தாங்க. அந்த ஆதாரங்களை கடலை பிளந்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, உங்களுக்கு இன்னமும் செஞ்சாங்க. சும்மத்தகத்துக்கும் உள்ள இது இத்தனைக்கும் பின்பு நீங்கள் காளை மாட்டை கடவுளாக வணங்கினீர்கள், எடுத்துக்கொண்டீர்கள். மின்பாதி இவ்வளவு ஆதாரங்களை காட்டிய பின்பும் அல்லது மூசா வந்து ஈதவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் மின்பாதிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே சென்ற பின்பு அவர்களும் எல்லாருடைய பேசுவதற்காக மலைக்கு போன பின்பு, வாஞ்சும் லாலிமூன் நீங்களும் கடும் அநியாயக்காராக இருக்கும் நிலையில் இவ்வாறு செய்தீர்கள். அந்த சிலை வழங்குவதை கொண்டு மாபெரும் அநீதி செய்த நிலையிலே மூசா நபிக்கு மாறு செய்தீர்களே. இப்ப இதெல்லாம் தௌராத்துல போட்டிருக்கா. அப்ப தௌராத்து வந்து உங்களை நேர்வழிக்கு காட்டும் கூட நேர்வழியை பின்பற்ற மாட்டேன் என்று நீங்கள் தான் வழி தவறிப்பீர்கள். வயது அகதுனா மீசாக்கும், உங்களிடத்தில் நாம் ஒப்பந்தம் செய்த பொழுது தௌராத்தில் உள்ளதை நீங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்தோம். தௌராத்தையும் பின்பற்ற மாட்டேன்னு நீ சொன்ன, ஒப்பந்தம் செய்து வரப்பானா போக்கும் தூர் தூசினா மலையை உங்க தலைக்கு மேலே பிடித்து ஏத்துக்கொள்றே தலையில போட்டுமா அப்படின்னு கேட்டனா, ஐயோ அப்பா ஏத்துக்கிறேன் என்று நீ எல்லா இடத்துல ஒப்பந்தம் செய்தாய். புதுமாத்தை நாக்கும் பூவா, அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தை நீங்க பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஸ்மாவு, அதில் உள்ள உபதேசங்களை செவிமடுத்து கேளுங்கள் என்று உங்களுக்கு சொன்ன பொழுது ஆளு அப்ப அவங்க சொன்னாங்க, சமீனா ஏதோ நாங்க கவிமெடுத்து கேட்டோம், பாசைனா அதில் உள்ள எல்லாத்துக்கும் மாறும் செய்தோம், கேட்டோம் மாறு செய்தோம், கேட்டோம் கட்டுப்பட்டோம் சொல்ல, கேட்டோம் மாறு செய்தோம் என்று நீ எல்லா இடத்திலே முரண்பாடாக திமுரா பதில் சொன்னாய். அப்புறம் தௌரா மலைக்கு மேல தூக்கி பிடிச்சோம், சரி 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 கேட்டுக்கிறோம் மலையை தூக்கி மேல பிடிச்ச நிறைந்திருந்த காரணத்தினால்தான் காளை மாட்டின் மீது உண்டான அன்பு அவர்கள் உள்ளங்களில் ஊட்டப்பட்டு விட்டது, அவர் உள்ளங்களில் ஊட்டப்பட்டு விட்டது. அஜில் காளை மாடு, காளை மாட்டின் மீது உண்டான அன்பு குஃப்ரின், அவருடைய குஃப்ரின் காரணமா. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு வஸ்துவின் மீது அன்பையும் பாசத்தையும் அவன் தான் திணிக்கிறான்னு தெரியுது. கல்புக்குள்ள குப்புரை உண்டாக்குறதும், கல்புக்குள்ள சிறுக்க நுழைக்கிறதும், ஈமான் நுழைக்கிறதும், தௌஹீது நுழைக்கிறதும், இர்ஃபான் நுழைக்கிறதும் அல்லாஹ்வுடைய வேலை தான். ஆனா அல்லாஹ் அநீதியை நுழைக்கிறது இல்ல, அவன் கல்புல ஏற்கனவே குப்புருடைய மாதா இருந்துச்சு, அதுல குப்புரை நுழைச்சான். அல்லாதான் யார்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை தான் கொடுக்க முடியும், யார் எதற்கு தகுதியா இருந்தாலும் அதுதான் சொல்லிக்கிற முடியும். அது இல்லாம அடுத்தது திணிக்கிறது அல்ல, அந்த வேலை செய்யறது இல்லாத அவருடைய உள்ளங்களிலே அவருடைய குஃப்ரின் காரணமாக சொன்ன பாருங்க, அவருடைய குஃப்ரின் காரணமாக குஃப்ர, அவருடைய தபியத்திலேயே அவருடைய இஸ்திகாலே குஃப்ர இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா காலை மாட்டினுடைய அன்பை அவர் உள்ளங்களில் திணித்து வைத்தான். எங்கள் கல்புகள்ல நீ வந்து ஈமான திணிச்சு வைக்கிறது, நான் திணிக்கிறேங்கிற பாருங்க. உசுரிவு உள்ளங்களிலே ஒத்து ஊற்றப்பட்டார்கள். பொல் அப்ப இவ்வளவு குஃப்ரு செய்து தௌராத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு தௌராத்தை கடைசியில மலை மேல தூக்கி வச்சு அதை ஏத்துக்கொண்டு அதன் பின்பும் தௌராத்துக்கு மாறு செய்து நபிமார்களை கொலை செய்து காளை மாட்டை வணங்கி நபிமார்களை வருத்தப்படுத்தி இவ்வளவு செஞ்சு விட்டது, நாங்கள் தௌராத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஈமான் ஒத்துழை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டோம்னு சொல்றீங்க. நீங்க இப்ப நீங்க கொண்ட ஈமான் வந்து தௌராத்துக்கு மாறு செய்தா உங்களை சொல்லிச்சா, சமீனா வாசினான்னு சொல்ல சொல்லிச்சா, அப்படி உங்களோட ஈமான் வந்து காளை மாட்டை வணங்க சொல்லிச்சா, தௌராத்துக்கு ஈமான் கொண்டதான் ஈமான்ல கொலை செய்ய சொல்லிச்சா, அப்போ அந்த ஈமான் தான் இப்படி உங்களுக்கு கிடைச்சா, ஈமான்ல இருக்கிறோம்னு சொல்லுங்களே. சொல் அப்படி இருக்குமானால் வீசமா எவ்வளவு கும்பி ஈமானுக்கும், உங்களோட ஈமான் உங்களை எதற்கு ஏவி இது அந்த காரியங்கள் ஆக கெட்ட காரியங்களாக ஆகிவிட்டன. இன்கும் தூமினி, நீங்க உண்மை மூமின்களா இருக்கும் பட்சத்தில் அவ உண்மை மூமின் நீ சொல்ற. அப்ப அந்த ஈமான் வந்து இவைகள்லாம் உங்களை ஏவிச்சுங்கிற, இவெல்லாம் கெட்ட காரியமெல்லாம் இருக்குது. அப்ப உங்களை ஈமான் இவைகளை ஏவி, ஈமான் இருந்திருந்தால் இவைகளை செஞ்சிருக்க மாட்டீங்க. அப்ப எப்ப இவைகளை செஞ்சீங்களோ அப்ப ஈமான் இல்லைன்னு.
வச்சு ஈமான் இருந்திருந்தால் இந்த காரியங்களை தௌராத்தை கொண்டு ஈமான் கொண்டு இருந்தால் ரவிமால கொலை செஞ்சிருக்க மாட்டீங்க, சமீனா அசைனான்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, காலை மாட்டம் வணங்கியிருக்க மாட்டீங்க. அப்ப எப்ப இவைகள் இவைகள் செய்தீர்களோ, இந்த கெட்ட காரியங்கள் செய்தீர்களோ, அப்ப கல்புல ஈமான் இல்லை என்று பொருள். ஈமான் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்களா? என்னை ரொம்ப நேசிக்கிறாங்களா என்ன இப்ராஹிம் பை, அதற்கு உங்களை உயிரியா வச்சிருக்கிறேன். ஓ அதுதான் நேற்று என் மேல குப்பை கொட்டினியா, ஜி அதான் என் பையனை போட்டு சாத்தான்னு சாத்தனே நேற்று, ஜி அதான் என்னுடைய ஜிப்பாவை உங்களுக்கு பீச்சு போட்டியா, அதான் அன்னைக்கு வந்து செருப்பத்துக்கு என் மேல வீசினியோ, நல்லா இருக்கே உன் முகப்பத்து, ஓ முகப்பத்துடைய உச்சகத்தில் இப்படி சேரியோ, முகப்பத் தான் உன் இந்த மாதிரி சொல்லி தூண்டுது, சரி சரி ரொம்ப முகப்பது முகப்பத்து எப்படி அப்படிங்கிறது. ஆனால் அர்த்தம் என்ன, முகப்பத்து இருந்தால் இந்த மாதிரி செஞ்சிருப்பியான்னு அர்த்தம் அது. இப்போ உண்மையில முகப்பத்து இருந்தா இந்த காரியம் செஞ்சிருப்பிய, நீ முகப்பத்து கிடையாது உனக்கு. என்ன பை என்று சொன்னது மாதிரி நஞ்சா, இப்போ உங்களுக்கு ஈமான் இருக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி அறிவாக்கியத்தை பண்ணீங்க நீங்க. இப்போ உண்மையில தௌராத்தின் மீது ஈமான் கொள்ளவில்லை நீ, பீசமா எமருக்கும் தி ஈமானுக்கும், உங்களுடைய ஈமான் எதை கொண்டு உங்களை ஏவுகிறதோ அது ரொம்ப கெட்ட காரியமாக ஆகிவிட்டது. இன்குன்து மூமினி, நீங்க உண்மை மூமின்களாக இருக்குமா இருப்பீர்கள் யானா. ஒரு நபியை நீங்க சொல்லுங்க, சொல்லலாம் யஹூதி நாங்கெல்லாம் உண்மை மூமின்கள், வேற யாருக்கும் ஆகிறதுல சொர்க்கம் கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் என்று பேரும் சொல்லிக் கொள்கிறான். ஆகிறதுல நாங்கள்தான் நேராக சொர்க்கம் போவோம், வேற யாரும் போக மாட்டாங்க என்று கூறிக்கொள்கிறான். பல சொன்னும் தாருள் ஆகிறது ஐந்தாய், நீங்க சொல்லும்போது அல்லா இருக்க தாருள் ஆகிறா சொர்க்கமாகிறது உங்களுக்கு மட்டும்தான். காலிசத்தம் இந்து நின்னாசி, காலிசத்தன் பரிசுத்தமா சொர்க்கம் உங்களுக்கு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. சாசத்தன் அர்த்தம் இந்து நின்னாசி, மற்ற மக்கள் யாருக்கும் கிடையாது என்பது உண்மையாக இருக்குமானால் சொர்க்கம் உங்களுக்கு தான். நேரா மூத்த போறோம், அடுத்த நின்று சொர்க்கம்ங்கிறீங்க இல்லையா, பத்தமன்ன ஒரு மூத்த இன்கும் சாதிச்சி சொல்லு உண்மையாக இருந்தால் நீங்கள் மூத்தை பிரியப்படுங்களேன், மொத்த மன்னோல் மூத்த மூத்தை பிரியப்படுங்களேன், இன்குந்தும் சாதிச்சின் உண்மையாளராக இருப்பீர்களே. ஆனால் ஆனா உலகத்திலேயே மூத்த ரொம்ப பயப்படுறவன் யார் தான், யூதி பயலுக்கு தான், அதுக்கடுத்து நசராணி பயல். வலை எத்தமன்னு அபதன், ஒரு காலமும் அந்த மூத்தை அவர்கள் பிரியப்பட மாட்டார்கள். ஏன் பிமா கத்தம செய்தியும், அவர்கள் கைகள் செய்த அயோக்கியத்தனங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறதன் காரணமா, அநியாயங்கள் அட்டகாசங்களை முற்படுத்தி வைத்ததின் காரணமா. அப்ப இந்த அநியாயங்கள் அட்டகாசம் தண்டனை அல்லாட்டு இருக்குன்னு தெரியுது, மூத்தா போனா உத என்பது நல்லா தெரியுது அவங்களுக்கு, நல்ல மூத்து பிரியப்பட மாட்டார்கள். வல்லாஹு அலீமுன் பில் தாலிமீன், அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ்வு நன்கு அறிந்தவனாக இருக்கிறார். வல தஜிதன்னஹும், அந்த மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அஹரசன்னாசி அலா ஹயாத்தின், தான் அயாத்தா இருக்க வேண்டும் என்பதன் மீது மிக மிக பேராசை கொண்டவன் அவன். மூத்து அவ்வளவு பயப்படக்கூடிய உலகத்திலேயே ஒரு சின்ன மாம் அப்படின்னு சொன்னா போதும், உடனே முழு இஸ்ரேல் எல்லாரும் அந்த மூஞ்சில இத மாட்டிக்கணும். இஸ்ரேல் காரணம் இருக்காங்க எவ்வளி, அங்க இருந்து ஒரு பாம் வருது அப்படின்னு ஒண்ணு, அது வந்து கெமிக்கல் பாமா இருந்தா முழு இஸ்ரேல் காரணம் எல்லாம் மூஞ்சில மாட்டிக்கணும், அது எல்லாரும் பதுங்குழி பதுங்கிடுவானு, போர் நடந்துச்சுங்களே அனைவரும் பதுங்குழி பழகி பதுங்கிடுவான், ஒவ்வொரு வீட்லயும் பதுங்குழி மூத்த பயந்து நேரடி சண்டைக்கு வரவே மாட்டானு, துப்பாக்கி தூக்கிட்டு மேலிருந்து கொண்டுதான் போடுவாங்க. இப்ப செத்துப்பட்டா அவன் திரும்பி சுத்தான்னா நெஞ்ச நிமிஷத்துக்கு முஸ்லீம் நினைப்பாங்க, சுத்தா கைதியா அப்படின்னு. இந்த மாதிரி மரணத்துக்கு ரொம்ப பயந்தவனு அவனு யூதி நசராணிகள். பழைய தமன்னும் அபதன் பிமா கத்தம தைதி, அவர்களின் கரங்கள் செய்து முற்படுத்தி வைத்த குற்றங்களின் காரணமாக அதை ஒருபோதும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். மூத்த எப்ப சொல்லிட்டா அல்லாஹ்வுத்தாலா, இன்னைக்கு இன்னைக்கு நான் பாக்கிறேன் அப்பவே சொல்லிட்டா அல்லாஹ்வுத்தாலா, அவளை தஜிதன்னு நிச்சயமாக அவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அஹரசன்னாசி அலா ஹயாத்தின், ஹயாத்தா இருப்பதன் மீது அவ்வளவு பேராசை உடையவர்களாக. மினல்லதீன அஷ்ரக்கு, யாரை விட மினல்லதீன அஷ்ரக்கு, மக்கள் அனைவருக்கான குறிப்பாக காசிரிகள் இருக்கிறார்கள் முஷ்ரிக்கீன்கள், இவர்களை விடவும் மரணத்தின் மீது மிக பயந்தவர்களாக இவர்களை பெற்றுக்கொள்வீர்கள், ஹயாத்தின் மீது பேராசை கொண்டவர்களாக யூதிகளை பெற்றுக்கொள்வீர்கள்,
காரணம் என்ன, முஷிரிக் இருக்கான் அவன் என்ன சொல்றான், காப்பிருங்க மரணமே ஒன்று இல்ல. சித்தா வந்து அதோட முடிஞ்சு போயிடுச்சு, மறுபிறவி தான், நற்காரியங்கள் செஞ்சா மறுபிறவி அப்படிங்கிறான். சொர்க்க நகரத்தை அவன் நம்பல, அதனால செத்தா நிம்மதியா இந்த உலகத்துடைய கஷ்டங்களுக்கு விடுதலை பெற்றோம் சிலர் சொல்றான். செத்துட்டா நம்ம தேவலோக பதவி போயிடும், என்ன கொலை கொள்ளை நம்ம ஈடுபடல, தேவலோகத்தை உயர்ந்த பதவிங்கிறான். அதனால அவன் மூத்த அவன் வெறுக்கல காக்கிருக்கு கூட. அன்னைக்கு கூட ஒரு ஆள், என் மனைவி போயிட்டா, அவள் இல்லாம என்னால வாழ முடியல, ஏன்னா என் மனைவி எங்கே சென்றாலும் அங்கேயே அவளோடு சென்று இன்பம் காணும் நான் ஆசைப்படுகிறேன், அதனால அவளை தேடி போன விஷம் கொடுத்து எடுத்துட்டான்னு பேப்பர்ல போட்டுருக்கு தவா எழுதி வச்சுக்கிட்டு. அப்ப அவங்கள மூத்த வந்து அவ்வளோ வெறுக்கல, இவன் போய் அவருக்கு ஏன் வெறுக்கிறது காரணம் என்ன, இது நல்லா தெரியும் சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு. நாம இங்கிருந்து போனா உத கபர்லையும் உத அங்கேயும் உத அப்படின்னு தெரியும், அதனால அவன் ரொம்ப பயப்படுறான் மூத்த. எவது அகதுகும், அவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு ஆசைப்படுறான்னு கேட்டா, லவ் யூ அம்மரோ அல்பதனத்தின், ஐயப்பா நான் 1000 வருஷம் துணியாவில் வாழ மாட்டேனா என்று ஆசைப்படுகிறான் ஒவ்வொருத்தனுக்கும். அதான் சொல்றான், நீ 1000 வருஷம் வாழ்ந்துக்கோ, இல்லை 2000 வருஷம் வாழ்ந்துக்கோ, 100 வருஷம் 100 கோடி வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லிதான், என்னதான் வரணும் கிடைச்சில மாமியாவுக்கு தான் வரணும். உத இருக்கு வாடா, அவ்வாறு அவர்கள் நீண்ட வயது கொடுக்கப்படுவது அதாபை விட்டும் அவரை தடுக்கக்கூடியதாக இல்லை. அவர்கள் எந்த ஒருவரும் இல்லை, தூரமாக்கக்கூடியவராக, அதாபி அதாபை விட்டும் தூரமாக்கக்கூடியவராக. ஐயோ அம்மரு அல்பசனத்தின், 1000 வருடங்கள் ஐயோ அம்மர் அப்படி நீண்ட வயது கொடுக்கப்படுவதாகிறது, தூரமாக்கக்கூடியதாக இல்லை, அதாபை விட்டும். அவங்க எந்த ஒருவரும் அவருடைய அதாபை இந்த நீண்ட வயது கொடுக்கப்படுதல் தூரமாக்கக்கூடியதாக இல்லை. பாதிமில் முஜஹதியுடைய பாயில் வந்து ஐயோ அம்மர். அப்ப என்ன, அவர்களை யாரையும் தடுக்காது, ஐயோ அம்மரு ஐயோ அம்மர வயது கொடுக்கப்படுவது, இதை விட்டம் இல்ல அதாபி அதாபை விட்டம் தடுக்காது எந்த அர்த்தம், என்ன வயசு வாழ்ந்தாலும் என்னதான் வர நடத்தியில் அதான் வரணும். அல்லாஹ் பசீரும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். குல் மன் கான அதுவன் லி ஜிப்ரீல ஃபைன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹி முஸத்திகன் லிமா பைன யதை வஹுதம் வபுஷ்ரா லில் முஃமினீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கும் தான் எதிரிகள். நிச்சயமாக அல்லாஹ் தல காபிர்களுக்கும் அல்லாஹ் தல எதிரியாக இருக்கிறான். ஆயத்து பண்ணி வருது நீங்களேன், யார் அல்லாஹ்வுக்கு விரோதிகளாக மலக்குகளுக்கும் ரசூல்மார்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதிகளாக இருக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் தல காபிர்களுக்கு அல்லாஹ் விரோதியாக இருக்கிறான். எதுக்கு இந்த விஷயம் வந்து, அப்துல்லா பின் சூரியா என்று ஒருவன் இருந்தான், யகூதிகள் பெரிய அவன் தலைவன், யகூதிகளுடைய அறிஞன். அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உங்களுக்கு வகி கொண்டு வர்றது யாருன்னு கேட்டதாக கூறப்படுகிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கொண்டு வராங்கன்னு சொன்ன உடனே, ஜிப்ரீலா அப்படின்னா நான் உங்களுக்கு வேற ஏத்துக்க மாட்டேன்ப்பா, வேற யாரும் மீக்காயின்னு சொல்லுவேன் ஏத்துக்கிறேன். ஜிப்ரீல் சாதாரணப்பட்டார் இல்லை, எங்க ஊர்கள்லாம் அவர் தான் அழிச்சார், அதாவெல்லாம் அவர் தான் கொண்டார், இத்தனையோ ஊரை புரட்டி போட்டார், அதனால அவரெல்லாம் நாங்கள் வந்து ஏத்துக்க மாட்டோம்ப்பா,
ஏன்னா மீகாயில் போனதா சொல்லுங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா மீகாயில் வந்து மலை ஏறக்கூடியவர், அவர் எங்களுக்கு செழுமையை கொண்டு வரக்கூடியவர். மழை வந்ததுன்னா ஊர்லாம் செழுமையாயிரும். அதனால அவரை ஈமான் கொள்ள நாங்கள் தயாரா இருக்கிறோம். நாங்களாம் ஜிப்ரையில ஈமான் கொள்ள தயாரா இல்லை என்று கூறினான். அல்லாஹ் ஜிப்ரையிலுக்கு விரோதி என்றால் அல்லாஹுக்கும் விரோதி தான் போடான்டான். இப்படி ஒரு ரிவாயத்தில் வருது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, இது இப்னு இப்னு ஷைபா அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, முஸ்லிம் இப்னு அபி ஷைபால. இப்னு ஜரீர் ரிவாயத் செய்றாங்க, இப்னு அபி ஹாத்திம் ரிவாயத் செய்றாங்க. பைதாவில வருது, என்ன வருது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப யஹூதிகளுடைய பாடசாலைகள் இருந்தது. அப்ப அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, ஜிப்ரீல் சார் யாருன்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அவர் எங்களுக்கு விரோதி, ஏன் அப்படி விரோதிங்கிறீங்க, எங்களுடைய அசுரார்கள்லாம் போய் முகமது நபியில சொல்லி கொடுத்துட்றாரு, எங்களுடைய அயோக்கியத்தனத்தெல்லாம் போய் எல்லாம் வரிசையாக சொல்லி கொடுத்துட்றாரு, அவர் விரோதி எங்களுக்கு. மீகாய இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து எங்களுக்கு தோஸ்து, அவங்க வந்து தெளிமையை கொண்டு வராங்க, மழையை இறக்கி வைக்கிறாங்க, பயிர் பச்சைகளை வந்து புதுப்பிக்க காரணமாக இருக்கிறாங்க. இவங்க வந்து எல்லாம் போய் சொல்லி கொடுத்துட்றாரு ஜிப்ரீல். அது மட்டும் இல்லை, அதாபெல்லாம் அவர் தான் கொண்டு வர்றாரு, அதனால எங்களுக்கு அவர் விரோதி அப்படின்னு அவன் சொன்னான். சரி, நீ ரெண்டு பேரும் அல்லாத எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அது எப்படி தௌராத்தில் வருதுன்னு கேட்டாங்க. உமர் நாயம் அது தௌராத்தில் வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வலது பக்கத்துலையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இடது பக்கத்துலையும், அரசுடைய வலது பக்கத்துலையும் அரசுடைய இடது பக்கத்துலையும் இருக்கிறதா வருது. அப்ப ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தோஸ்துங்க தான். நீ ஒருத்தனுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ எதிரின்னு நீ சொன்னா, இப்ப நீ அல்லாஹ்வுக்கு தான் எதிரி, நீ மீகாயில் தான் எதிரி, நீ என்று அதுக்கு உமர் நாயம் சொன்னாங்க. கழுதை விட கேடு கட்ட காப்பீர் நீ ஆசையில போடுறாங்க பாருங்க, இந்த 11 நம்பர் ஆசையால் என்று அவர்களை சொல்லிவிட்டு, எப்ப நீ ஜிப்ரீலுக்கு அல்ல அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு மனதுக்கு விரோதியோ அப்ப நிச்சயமாக நீ வந்து எல்லாருக்கும் தான் விரோதி, அல்லாஹ் உனக்கு விரோதி தான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு பெருமான இடத்துல வர்றாங்க. வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே இப்பதான் அல்லாஹ்வுல ஆயத்து இறக்கி வச்சான், நீங்க சொன்னதுக்கு தோதுவாகவே என்று சொன்னார். அவங்க சொன்ன அதே வார்த்தை, மன் கான அதுவுல்லாஹி வமலாயிகதி ரஸூலிஹி வஜிப்ரீல வமீகால ஃபஇன்னல்லாஹ அதுவுல்லில் காஃபிரீன், யார் அல்லாஹ்வுடைய மலக்குகளுக்கு விரோதி அல்லாஹ் அவர்களுக்கு விரோதி என்று இவங்க சொன்னாங்கல்ல, அதே வார்த்தகத்தை அல்லாஹ்வுல இறக்கி வைத்தான். உமர் நாயன் சொன்ன உமர் நாயன் நாவல் என்ன வந்துச்சோ அதையே, அல்லாஹு தஆலா உங்களுடைய சொல்லுக்கு தோதுவாக ஆயத்திறக்கி வைத்திருக்கிறான் என்று பெருமானார் தான் சொன்னான். அஜய் பாய், அப்ப மன்கான அதுவல்லு ஜிப்ரீல ஃபஇன்னஹு அலா கல்பிக, அந்த மண்கான அதுவன் மண் வந்து சர்த்தி, அது ஜவாப் என்ன, அது ஜவாப் போக்கப்பட்டிருக்கு. என்னது இவங்க ஆட்சியில் கொடுக்குறாங்க பாருங்க, பல் எமுத்த கையுத, நீ ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீ விரோதியா இருந்த சாவு, கோபத்தால் நீ சாகு, அதனால ஒன்றும் பாதகம் இல்லை. அல்லது நீ ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருந்தால் பின்னர் வரக்கூடிய ஃபைனல்லா அது உள்ளி காப்பீடு, இதே அதுக்கும் ஜவாபாக வச்சுக்கலாம். அப்ப நீ அல்லாவுக்கும் தான் விரோதி, அல்லாஹ் உனக்கு விரோதி தான், அடுத்த ஆயத்தில் வரக்கூடிய மண் இருக்கு இல்லமா, அதுவே அதுக்கு ஜவாபா சொல்லு. மண்கான அது ஒல்லி ஜிப்ரீல, யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறார்களோ பைனவும் நல்லதுவாரா கல்விக்க, ஜிப்ரீல் இஸ்லாம் இந்த திருக்குர்ஆனை உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்னு இறக்கி வைத்தார்கள், இப்ப இது இல்லா அல்லாஹ்னு உத்தரவை கொண்டு, தாங்கள் சுயமா எதையும் கொண்டு வரல, ஆயத்தை கொண்டு வந்தாலும் சரி அதாபு கொண்டு வந்தாலும் சரி, அவர்கள் தான் திருவேதத்தை உங்கள் மீது இறக்கி வைத்தார்கள், முசத்திகுல் லிமா பைன யதைஹி, அந்த குர்ஆனோ அதற்கு முன்னுண்டான மற்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையிலே, ஹுதன் வ புஷ்ரா லில் முஃமினீன்,
மோமின்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் மோமின்களுக்கு சோனத்துக்கும் நற்செய்தி சொல்லக்கூடியதாகவும் இருக்கு நிலையிலே. அவர்கள் தான் இதை இறக்கி வைத்தார்கள். மன்கான அதுபுல் இல்லாஹி, யார் அல்லாஹுக்கு விரோதியாக இருக்கிறானோ மலாய்க்கத்து அல்லாஹனுடைய மலக்குகளுக்கு ஒரு உசுலி அல்லாஹின் ரசூலுகளுக்கு ஜிப்ரீல் மீகால இன்னும் ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களுக்கும் மீகா அலை இஸ்லாமுக்கும் விரோதியாக இருக்கிறானோ இன்னல்லாஹ் அதுவுல் காபிரீன், நிச்சயமாக அல்லாஹும் விரோதியாக இருக்கிறான் அந்த காபிர்கள். பாவனை அங்க கவனிச்சுக்கிறேன், கடும் தண்டனை கொடுக்குறேன்னு அர்த்தம். ஜிப்ரீலவ மீகா ஈல என்று சில இதுவாயத்தில் வருது, ஜிப்ரீலவ மீகாலன்னு சில இதுவாயத்தில் வருது. உங்கள் மீது நாம் தெளிவான வசனங்களை இறக்கி வைத்தோம் நபியே, பாசகீன்களை தவிர வேறு யாரும் அதை மறுப்பதில்லை. அவக்குள்ளமா ஆகது அகதன், அவர்கள் ஒவ்வொரு ஒப்பந்தமாக அல்லாஹிடத்திலோ அல்லாஹ் ரசூலிடத்திலோ செய்கிற பொழுதெல்லாம் நபதவு பரியக்கும் இன்னும் அவர் வந்து ஒரு கூட்டத்தினர் அவற்றை தூக்கி எறிந்து விடுகிறார்கள், ஒப்பந்தத்தை முறித்து விடுகிறார்கள். அப்படி ஒப்பந்தம் முறிக்கொண்டீர்கள் இல்லையா? அப்படி நிச்சயமா அப்படிதான் இருக்கிறார். அவர்களை மிகுதமானவர்கள் ஈமான் கொள்ளாதவர்களாகவே இருக்கிறார். பலம்மா ஜாஹும் ரசூலும் எப்பொழுது அல்லாஹின் படத்தில் ரசூல் வந்தார்களோ முசத்திக்குல் இமாம் ஆகும், அவர்களிடம் இருக்கும் தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராகவே வந்தார்களோ நபத பரியக்கும் என்னதீன் ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே ஒரு குழுவினர் அவர்களை புறக்கணித்தார்கள். நபத நபதன விரிந்து விட்டார்கள் ஒப்பந்தத்தை. கிதாப் அல்லாஹி, அல்லாஹுடைய கிதாபை எரிந்து விட்டார்கள். வராது ஊரியும் அவருடைய முழுகுக்கு பின்பு அதை புறக்கணித்து விட்டார்கள் அர்த்தம். கண்ணகம் லாய் அல மூன், இந்த குர்ஆனை பற்றி எதுவுமே அவர்களுக்கு தெரியாத மாதிரி, அல்லது இது வந்து அல்லாஹுடைய திருவேதம் என்று இந்த குர்ஆன் அவர்களுக்கு தெரியாத மாதிரி. இந்த கிதாப் அல்லாஹர் அல்லாவுடைய கிதாபும் குர்ஆனும் வைக்கலாம், இந்த அல்லாவுடைய குர்ஆனை புறக்கணித்தார்கள். அது தௌராத்தையும் வைக்கலாம், தௌராத்தையும் புறக்கணிச்சிட்டாங்க. சௌராத்தில் என்னென்ன இருக்குன்னு நல்லா தெரியும். ஊரியும் கண்ணம் லாயகம், அந்த சௌராத்தில் உள்ளது எதுவுமே அறியாத மாதிரி சௌராத்தை புறக்கணித்தார்கள், அல்லது குர்ஆனை புறக்கணித்தார்கள். ஒப்பந்த நபீதீம் பண்ணா யகுதிகள், இனிமேல் அந்த நபீத ஒப்பந்தம் எப்படி பண்ணா உங்களுக்கு எதிராக யாருக்கு உதவி செய்ய மாட்டோம் காசுகளுக்கு அப்படின்னு பல ஒப்பந்தங்கள் பண்ணா நபீதீம் ஒப்பந்தத்தை முடிச்சான். அவக்குள்ளமா ஆகது அகதன் ஒப்பந்தம் செய்த பொழுதெல்லாம் அது நபியுடைய ஒப்பந்தம் சொன்னா உங்களுக்கு எதிராக போர் செய்ய மாட்டோம் என்ற ஒப்பந்தம், அல்லாஹ்விடம் ஒப்பந்தம் சொன்னா தௌராத்தை ஏற்றுக்கொள்ளுவோம் பின்னால் நபியை ஏற்றுக்கொள்ளுவோம் என்று செய்யக்கூடிய ஒப்பந்தம். ஆக எல்லா ஒப்பந்தத்தையும் அந்த யூதிகள் முறித்து தூக்கி எறிந்தார்கள். கண்ணகும் லா யஅலமூன், அவர்கள் இந்த திருவேதத்தை அறியாதவர்களை போல நடந்து கொண்டார்கள். வருகிறமே செலவு படிங்க.